வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தயாரிக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஒயின். அதாவது ஒரு 3-5 நாட்களுக்குள்ள ஒரு செமையான சூப்பரான ஒரு பைனாப்பிள் ஒயின் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வாங்க, பைனாப்பிள் ஒயின் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பைனாப்பிள் வைன் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 kg பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அது தவிர நமக்கு சுகர் வேணும். அது தவிர நமக்கு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் வேணும். அதாவது ஒரு 3-4 சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இது நான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நமக்கு ஈஸ்ட் வேணும். ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் வாட்டர். அப்புறம் நமது ஏர்லாக், அப்புறம் ஒரு கிளாஸ் ஜார். இவ்வளோ பொருட்கள் நமக்கு தேவை பைனாப்பிள் ஒயின் தயாரிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். நம்ம இப்போது இந்த பைனாப்பிள் ஒயின் இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாயில் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டவ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பைனாப்பிளுக்கு 1 லிட்டர் வாட்டர், முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் வாட்டராக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 250 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இரநூத்தம்பது கிராம் சுகர், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg பைனாப்பிள், அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு இப்போ இதை பாயில் பண்ணணும். இது இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதாவது நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம இதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பைனாப்பிள் அந்த சர்க்கரை ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இது நம்ம இறக்கி அப்படியே நல்லா கூல் டவுன் பண்ணணும். அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் இதை வந்து கூல் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பாட்டிலிங் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பைனாப்பிள் கொதிக்க வச்சது நல்லா கொதிச்சு இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஏன் நல்லா இந்த பைனாப்பிளை வேக வைக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பைனாப்பிள் ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம ஒயின் தயாரிக்கிறப்ப அது ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். அதாவது கலர் ரொம்ப கிளியராக இருக்காது. அதனால தான் நம்ம இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாருக்கு வந்து இதை மாற்ற போகிறோம். நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜார் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சரக்கு வாங்குகிற பாட்டில் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த பைனாப்பிளை வந்து ரொம்ப சின்னது சின்னதாக கட் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த வாய் வழியாக போகணும் இல்லையா, அதனால் ரொம்ப சிறுசாக கட் பண்ணிக்கிங்க. மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம இப்போ இதை இந்த ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருதுங்க. அந்த பட்டை கிராம்போட அந்த ஃப்ளேவர் பைனாப்பிளில் மிக்ஸ் ஆகி அந்த சுகர் எல்லாம் சேர்றப்போ ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃபீல் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பாட்டிலை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பொருட்கள், அதாவது இந்த பாட்டில், இந்த பாத்திரம், ஸ்பூனு எல்லாமே வெல் ஸ்டெர்லைஸ்டாக இருக்கணும். அதாவது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு அதோட கிருமிகளெல்லாம் அழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். சுத்தமாக கை உள்ளப்படாமல் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். நாங்கள் எடுத்துருக்கிறது ட்ரை ஈஸ்ட். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஈஸ்ட்டை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நிறைய சேர்த்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஈஸ்ட்டு நம்ம அதிகம் சேர்க்க தேவையில்லை, அதுதான் உண்மை. இதுக்கு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தாலே தாராளம். இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட அதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. இப்போ ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, ஈஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஏர்லாக் பண்ணணும். நம்ம ஏற்கனவே என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஏர்லாக் பண்ணுறதுக்கு மேலே பலூன் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து பலூன் நம்ம போட முடியாது, இந்த வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறதுனால நம்ம பலூன் போட முடியாது. ஸோ அதுக்காக
வந்து க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். நார்மலாக நம்ம மெடிக்கல்ஸில் கிடைக்கக்கூடிய சர்ஜிக்கல் க்ளவுஸ், இந்த க்ளவுஸோட இந்த கை உள்ள விடுறோம் இல்லையா அந்த பகுதியை வந்து இப்படி மாட்டி இந்த பாட்டிலை வந்து கவர் பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம இந்த க்ளவுஸில் ஒரு ஹோல்ஸ் போடணும் இந்த டியூப் உள்ள மாட்டுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் ஒரு விரலை இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஏர்லாக்கோட டியூபை வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு இந்த தண்ணியில் வந்து இந்த டியூப் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த டியூபையும் இந்த க்ளவுஸையும் சேர்த்து நல்லா சுற்றி கட்டி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த வழியாக ஏர் லீக் ஆகக்கூடாது. இந்த ஏர்லாக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா என்னோடய கிரேப்ஸ் கல் தயாரித்த ஒரு வீடியோ இருக்கும், பிளேலிஸ்ட் மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை டைப் பண்ணியாச்சு, டியூப் உள்ளே இருக்குது ஆனால் டச் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து எங்கேயாவது ஒரு இருட்டான பிளேஸில், அதாவது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருட்டான ஒரு பிளேஸில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லாக் இதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நான் இப்போ இதை வந்து கொஞ்சம் இருட்டான பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்டன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இதை அப்படியே இறக்கி வச்சுக்கிறேன். இப்படி நம்ம வச்சிட்டோம்னா இப்போ இதுக்குள்ளே சன்லைட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்படியே நாம் எடுத்து வச்சுட்டு இது ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரத்தில் இதோட ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம் பாட்டில் எப்படி பபிள்ஸ் வந்துட்டுருக்குன்னு. அதே மாதிரி நம்ம ஏர்லாக்லேயும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஓகே, அடுத்தது இந்த ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம பைனாப்பிள் ஒயின் ரெடி பண்ணி வச்சு என்னோட 7 நாள் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பட் என்னால் எடுக்க முடியலை. இப்போ 7 நாள் ஆச்சு, நீங்கள் இங்கே பார்க்கலாம் பாருங்கள், நல்ல கிளியராக வந்திருக்கு பாருங்கள். கீழே டோட்டலாக ஒரு துளி கூட இப்போ நம்ம ஏர்லாக்கில் இருந்து எந்த பபுள்ஸுமே வரல. ஸோ நம்ம பைனாப்பிள் ஒயின் பக்காவாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி நம்ம இதை இன்னொரு பாட்டிலுக்கு மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது இதோட அந்த க்ளவுஸ் மாட்டிருந்தோம் இல்லையா, க்ளவுஸை ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம இந்த பைனாப்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணலாமா இல்லை ஒரு டியூப் போட்டு உள்ள இழுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். எதுக்கும் ஃபஸ்ட் நம்ம டியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதில் இப்போது இந்த ஒயினை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஹோஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த டியூப் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் ஹைட்டான இடத்துல நம்ம ஒயினை எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த டியூபோட ஒரு எண்டை எதையும் மிக்ஸ் பண்ணாமல் உள்ள விட்டுக்கு போகிறேன். ஓ, ஆனால் இது கலங்கிருச்சுன்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்டும் அப்படியே வந்துடும். இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க, கீழே டச் ஆகாமல் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு எண்டை வந்து அப்படியே இழுத்து இந்த பவுலில் நான் வந்து இந்த ஒயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, வெரி குட். நம்ம ஏன் இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டெட் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, டெட் ஈஸ்ட் எதுவுமே நம்ம ஒயினில் மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா ஒயின் நல்ல கிளியராக கிடைக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ஒயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இனி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போது இதுலேருந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கிளியரான ஒயினை நம்ம அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லா பொருளும் நல்ல வெல் சானிடைஸ்டாக இருக்கணும். ஐயோ ஐயோ, சிந்துதே சிந்துதே.
பாட்டில் பண்ணுறப்பவும் இதுவும் நான் எப்போ சொல்கிறது தான், கொஞ்சம் அதுக்கான அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து விட்டு பாட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதை ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இது இப்போ மாத்திரம் இந்தளவுக்கு கிளியராக கிடச்சதுனால இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. ஸோ நான் இதை இப்போவே டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் அது தானே எதிர்பார்ப்பீங்க. நல்லா வந்திருக்கு. இதுன்னு ஒரு 2 நாள் நம்ம இப்படியே அந்த பாட்டிலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா இன்னும் இது கிளியர் ஆகும். இதில் இருக்கக்கூடிய மற்ற ஈஸ்ட் டெட் ஈஸ்ட் இருக்கும் இல்லையா, அது மறுபடியும் செட்டில் ஆகும், நல்லாவே கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் இது சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இந்த பைனாப்பிளோட ஒயின் கிடைக்கும் நமக்கு. பட் நான் இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சியர்ஸ். பைனாப்பிள் ஒயின், அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது, இனிப்பு சுத்தமாக இல்லை, நல்ல ஆல்கஹால் கண்டென்ட் இதுலேருந்து வந்திருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஒயின் தயாரிப்பில் கிரேப்ஸ் ஒயினுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பைனாப்பிள் ஒயின் தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸாக மற்ற ஒயின்ஸ் எல்லாமே, ஆனால் பைனாப்பிள் ஒயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயின் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஸ்மெல், நல்ல கிளியராக வந்திருக்கு, இன்னும் கிளியராகும். இது அந்த நல்ல எல்லோயிஷ் கலரோட கிடைக்கும். இன்னும் ஒரு 4-5 நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா நல்ல எல்லோயிஷ் கலரோட கிடைக்கும். கண்டிப்பாக இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் ஒரு 8-9% அந்த அளவுக்கு இருக்கும். ஹைட்ரோமீட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னி வரக்கூடிய நம்மளுடைய ஆல்கஹால் வீடியோஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் பெர்ஃபெக்டாக நான் சொல்கிறேன். இப்போ ஒயின் பக்காவாக வந்திருக்கு, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பைனாப்பிள் சீசன் வேறு, எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக, எப்போவுமே நான் தானே உங்களுக்கு இதோட டேஸ்ட் சொல்லுவேன். இன்றைக்கி இங்கே என்னோடய கொலீக், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நாம் தயாரித்த ஒயினை கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போகிறேன், பார்க்கலாமா? இவர் என்னோட கொலீக், என்னோட ஃப்ரெண்டு, என் கூட வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு திருப்பூரில் இவர் இதுவரைக்கும் சரக்கு அடிக்காத ஒரு நபர், அதாவது ரீசன்ட் டைம்ஸில் வந்து சரக்கு அடிக்காத ஒரு நபர். ஸோ இவருக்கு நான் இந்த ஒயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்புறம் இன்னொன்று, சோஷியல் டிஸ்டன்சிங் அது இதுன்னெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா நாங்கள் ஒன்றாவே வேலை செய்கிறவங்க, எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க. அதனால தான் நான் இவரை கூப்பிட்டு வச்சு இப்போ நான் இந்த ஒயின் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ன இந்த கொரோனா டைமில் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமல் ஒரே ரூமில் இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஓகே, இப்போது நம்ம ஹோம்மேடு பைனாப்பிள் ஒயினை இவருக்கு கொடுத்து இவரை டெஸ்ட் பண்ண சொன்னால் எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இவரை இப்படி இருக்க ஆகா ஓவோன்னுலாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை எதுன்னு சொன்னாங்களா? இதில் என்ன ஃபேக்ட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மட்டும் இங்கே சொன்னால் போதும். என் கை ரொம்ப ராசியான கைங்க, குடிங்க. நல்லா ஸ்மெல் வருது. எப்படி ஒரு பைனாப்பிள் ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கு, ஆனால் சொல்ல தெரியல. ஆ ஓகே, சரி குடிங்க. கொஞ்சம் கசப்பு லைட்டாக இருக்கு. ஜூஸ் மாதிரி இல்லை. இல்லை ஜூஸ் மாதிரி இல்லை, இது வேற என்னமோ மாதிரி இருக்கு. ஓகே, அது என்னென்னு அவருக்கு தெரியல, வேற என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது என்னென்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே இதோட எஃபெக்ட் நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக வந்திருக்கு நம்ம பைனாப்பிள் ஒயின். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது எடுத்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு நாளாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஈஸ்ட் எல்லாம் மறுபடியும் கீழே செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இப்போ இந்த டைம் இல்லை, நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பைனாப்பிள் ஒயின் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோஸ்க்கு உண்டான ப்ராடக்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தேன், நம்ம வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் கண்டினியூஸாக இந்த ஒயின் அண்ட் ஆல்கஹால் பற்றின, ஒயின் பியர் ஆல்கஹால் பற்றின வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வச்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ
மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ சதீஷ்குமார் சைனிங் அவுட்.